Hi friends, welcome to Navish Vlog. இன்னைக்கு நாம ஒரு தேங்காய் திருவுற மிஷினோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். பாக்ஸோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நாம் பொதுவாக வீட்டில் தேங்காய் திருவி வச்சு தான் தேங்காய் திருவுவோம். பட் இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம தேங்காய் திருவும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ரியல் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. இதோட ரெண்டு காம்பனன்ட்ஸ் வருது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மெஷின் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ தேங்காய் திருவுறதுக்கு ப்ளக் பாயிண்ட்டை மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இது அன்லாக், இது லாக். மெஷினோட பாட்டமில் வேக்யூம் சக்ஷன் இருக்கிறனால நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா மெஷின் நல்ல கிரிப்பாக ஸ்டாண்ட் ஆகிக்கும். நம்ம தேங்காய் திருவ ஆரம்பிக்கலாம். இது வந்து மினிமம் ஸ்பீட், இது மேக்ஸிமம் ஸ்பீட். உங்களுக்கு எந்த ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீடில் வச்சுட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம தேங்காய் திருவிக்கலாம். தேங்காய் திருவுறதுக்கு இந்த ஸ்க்ராப்பரை வந்து நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நாம் எப்பொழுதும் நார்மலாக எடுக்கிற பிளேட்டை விட இந்த மாதிரி ஒரு ஓவல் சைஸ் பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் திருவுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். மெஷின் அன்லாக் பண்ணிவிட்டு எந்த ஸ்பீடில் வேணுமோ அதில் வச்சுட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் திருவிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் திருவியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக திருவிக்கலாம். இன்னொரு காம்போனன்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நைஃப் ஷார்ப் பண்ணுற காம்போனன்ட். இதை வந்து நீங்கள் நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பீடில் வேணுமோ வச்சுட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம நைஃபை வீட்டிலே ஷார்ப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.